வணக்கம் நண்பர்களே, இந்த அதிகாலை இந்த சுபிட்ச நேரத்தில் உங்களெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த அதிகாலை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்வோம். நன்றியுணர்வு தியானம் திரும்ப 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 நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நன்றியுணர்வு தியானம் தெரியல அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த நன்றியுணர்வு தியானத்தை நான் நிறைய மக்களோட அதிகாலையில் இந்த சுபிட்ச நேரத்தில் மக்களோட சேர்ந்து தினமும் 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நன்றியுணர்வு தியானம், அப்புறம் வந்து மிக முக்கியமான சுயக்கட்டளைகள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது, முதல்ல டெலகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், நீங்கள் என்னோட கனெக்ட் ஆவீங்க. எப்பவுமே சொல்கிறேன், உங்களோட 24 மணி நேரமும் அடுத்து உங்களுடைய 24 தலைமுறையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிகாலையில் எந்திரிக்கணும். அதிகாலை என்ன தருது? ரைட், அதிகாலை எந்திரிச்சா காசு வருமா? அதிகாலை எந்திரிச்சாலாம் காசு வராது. அதிகாலை எந்திரிச்சு இந்த சுபிட்ச நேரத்தில் மொத்தம் 9 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 9 ஸ்ட்ராட்டஜியும் ஒவ்வொன்றா பண்ணால் கண்டிப்பாக எதை எதிர்பார்த்து இப்போ நீங்கள் என்னோட வாய்ஸை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு சர்வ நிச்சயமாக நடக்கும். மிகுந்த கடனோட கஷ்டத்தோட எதிர்காலம்னா என்ன, என்ன பண்ண போகிறோம், ஏன் காலையில் விடியுது அப்படின்ற சூழ்நிலையில் மிகுந்த இக்கட்டான சூழ்நிலை. இந்த இக்கட்டுன்ற வார்த்தைக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குமோ நீங்கள் எல்லாத்தையும் போட்டுங்க. சரியா, அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நான் இருக்கும்போது என் குரு கற்றுக் கொடுத்த விஷயங்களை தான் அதிகாலை நான் தினமும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சொல்லி கொடுக்குறன்ற வார்த்தை பெருசு, ஷேர் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லலாம். சரியா, உங்களோட சேர்ந்து பயணிக்கும் ஒரு பயணி நான், அவ்வளோதான். இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் என்ன பண்ணேன், எப்படி எனக்கு எல்லாமே கிடச்சிது அப்படின்றத நம்ம இந்த சுயக்கட்டளைகள் மூலம் நம்ம கற்றுக்கலாம். முதல் விஷயம், இதை பண்ணும்போது என்ன ஆகும்னா, மெயினாக டெய்லி காலைல எழுந்திரிங்க. இந்த சுபிட்ச நேரம் 4 to 4:40, ஏறக்குறைய 15 வருடங்களாக இந்த நேரத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து பல இடங்களுக்கு, பல ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்க்கு போய் பல ஸ்பிரிச்சுவல் குருக்களை பார்த்து அதற்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி 9 ஸ்ட்ராட்டஜியாக மாற்றிருக்கேன். அதை தான் தொடர்ந்து 4 வருடமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பல பேர் இன்றைக்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்ருக்காங்க. யார் ஒருத்தங்க அதிகாலை எந்திரிக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு லக்ஷ்மி வருதுன்னு நான் சொல்கிறேன். சரியா, அதிகாலை எந்திரிச்சு உட்காரும்போது நாம் மட்டுமில்லை, நாம் எந்திரிச்சு உட்காந்து நம்ம குடும்பமே தூங்கக்கூடாது. நீங்கள் முதல்ல எந்திரிச்சு ஒரு 90 நாள் பண்ணுங்கள், நீங்கள் எந்திரிக்கிறதை பார்த்து அவங்களுமே எந்திரிப்பாங்க. எந்த குடும்பம் அதிகாலை எந்திரிக்குதோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கடாச்சம், லக்ஷ்மி கடாச்சம் இருக்கும். சரியா, அதை எப்படி கண்டினியூ பண்ணுறது? இப்போ நான் சொல்கிறத 90 நாட்கள் நம்ம பண்ணணும். முதல்ல நான் எப்படி இருந்தேன், எப்படி இதை பண்ணும்போது எனக்கு என்ன சேஞ்ச் அப்படின்னா, மிகுந்த கடன் கஷ்டம் இருக்கும்போது நமக்கு எதிர்காலமே என்னன்னு தெரியாது, ஏன்டா வாடன்னு இருக்கும். சில நேரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நகர்த்த முடியாத நாட்கள், நிமிடங்கள் நொடிகளாக இருந்தது. அப்போ தான் என்னோடய குரு சொன்னது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். இப்போ நான் சொல்கிறத நீ தொடர்ந்து 90 நாளைக்கு பண்ணு, ரெண்டு விஷயம் நடக்கும் அப்படின்னாங்க. என்னென்னா, இப்போ உன் மைண்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் சேலஞ்சஸ் போயிடும், எனக்கு அதுதான் தேவை. இப்போ கடனை அடைப்பதற்கோ, பணத்தை ஈர்ப்பதற்கோ, உறவு முறை சிக்கல்களுக்கோ எனக்கு ஒரு சொல்யூஷன் தேவை. நான் மனிதர்களை பார்த்து பயந்துருக்கேன், ரூம்களே ஓடி ஒளிஞ்சிருக்கேன், வேறு ஊரில், மொழி தெரியாத ஊரில், வேறு பல கிலோமீட்டர் தாண்டி பல மைல்கள் தாண்டி ஒரு மலைப்பிரதேசத்தில் வந்து நான் முடங்கியிருக்கேன். காரணம் என்ன, கிட்ட பணம் இல்லை, ரொம்ப கடன் அதிகமாச்சு, மனிதர்களை சந்திக்க பயந்ததால் எவ்வளோ நாள் தான் நான் பதில் சொல்ல முடியும், அதனால் ஓடி வந்துட்டேன். நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறேன். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிகாலையில் நம்ம பாசிட்டிவாக யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், நான் எப்படி இருந்தேன் இப்படி மாறினதுக்கு அதை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல என்னுடைய கடனையோ கஷ்டத்தையோ நான் சொல்லலை, என் வாழ்க்கை எப்படி இருந்தது இப்போ மாறிச்சுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பேஷண்ட் அவனுடைய பெயினை சொல்லும்போது அந்த பெயினை எப்படி சரி பண்ணால் அதை நீங்கள் கற்றுக்கணும். எனக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, பாசிட்டிவாக பேசுங்க காலையில். நான் பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு பாசிட்டிவத்தோட வேறு எதுவுமே தெரியாது. சரியா, நடந்த நிகழ்வுகளை சொல்கிறேன், நான் நெகட்டிவாக பேசலை. ரைட், என் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை சொல்லும்போது அதுலேருந்து எப்படி நான் மீண்டு வந்தேன்னு சொல்லும்போது இப்போ யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்களோ அவங்களுக்கு புரியும், உணர முடியும். ஜஸ்ட் லைக் தட், ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ அல்ல. சரியா, இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறனோ அதை எடுத்துங்க, எதை நான் பாசிட்டிவாக சொல்லணும் அதை எடுத்துங்க, எடுத்துக்கிறத விட இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்கிறேன். முதல் விஷயம், உனக்குள்ளே இருக்கிற இந்த நெகட்டிவ் சேலஞ்சஸ் உடையும் அப்படின்னு குரு சொன்னாங்க. ரெண்டாவது, எது தேவையில்லாத எண்ணங்கள் வந்து உன்னை அலை கழிக்குதோ, கண்டிப்பாக நம்ம ஒரு கடன் ஒன்று வாங்கும்போது ஒரு கஷ்டம் இருக்கும், ஏன்னா பணம் வாங்கிடும் கொடுக்க முடியல அப்படிங்கும் போது நமக்கு அது ஒரு ப்ரெஷராக மாறிடும், அது ப்ரொடக்டிவிட்டியை ஸ்பாயில் பண்ணும். இப்போ அதை அவங்க சரியாக புரிஞ்சுட்டாங்க. நான் என்னுடைய அவங்க வந்து என்கிட்ட வந்து என்னோடய கதையெல்லாம் கேட்கல, என் கதைகளை கேட்பதற்கு நேரம் இல்லை. அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய கடன் கதைகளையும் கஷ்ட கதைகளையும் கேட்க யாருக்குமே நேரம் இல்லை. அதனால்
எப்பயுமே ஒரு குருக்கிட்ட போய் உட்காரும்போது எனக்கு தெரியும், என்கிட்ட நிறைய பேர் கேட்க வரும்போது இதை சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். இதை நீங்கள் அதிகாலை 90 நாள் பண்ணி பாருங்கள், நீங்கள் யாருக்கிட்டையுமே உங்களோட சொல்யூஷன் கேட்கவே மாட்டேன். நான் சொல்யூஷனை உங்கள் மைண்ட்லேருந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அதற்கு தான் என் குரு சொன்னாங்க, உன்னோட நெகட்டிவ் சேலஞ்சஸ் மாறும், ரெண்டாவது எது தேவையற்ற எண்ணங்கள் உன்னை இப்போ குழப்புதோ கஷ்டப்படுதோ அது மாறும். அதனால் நான் சிம்பிளான சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை டெய்லி நீ பண்ணு அப்படின்னாங்க. நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன். பட் என்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கடன்லேருந்த ஒரு லேடி இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய கோடிகளை சம்பாதிக்கும் போது இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற நிலமையில நான் இருந்தேன். அதை இதான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கவங்க யாரோ அதை சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவர் சொல்கிறத கேட்டாலே வாழ்க்கை மாறும் நான் சொல்கிறேன். சரியா, இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான சுயகட்டளைகளை பார்க்க போகிறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை 3 முறை உறக்கச் சொல்லணும், 8 முறை எழுதணும். சரியா, அதிகாலையில் 4 to 4:40 இதை எழுதணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டெலகிராம் குரூப்புக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம சேர்ந்து செய்யலாம். முதல் சுயகட்டளை, நான் என் மகிழ்ச்சியில் அதிக கவனம் செலுத்துகிறேன். நான் என் மகிழ்ச்சியில் அதிக கவனம் செலுத்துகிறேன். நான் என் மகிழ்ச்சியில் அதிக கவனம் செலுத்துகிறேன். நான் அதிக பணம் சம்பாதிக்கிறேன். நான் அதிக பணம் சம்பாதிக்கிறேன். நான் அதிக பணம் சம்பாதிக்கிறேன். நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக பணத்தை ஈர்க்கிறேன். நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக பணத்தை ஈர்க்கிறேன். நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக பணத்தை ஈர்க்கிறேன். பணம் ஒரு ஆற்றல், அது என் வாழ்க்கையில் தொடர்ந்து பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பணம் ஒரு ஆற்றல், அது என் வாழ்க்கையில் தொடர்ந்து பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பணம் ஒரு ஆற்றல், அது என் வாழ்க்கையில் தொடர்ந்து பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சுயகட்டளைகளை உரக்க சொல்லணும். முடியல அப்படின்னா வீட்டில் யாரோ தூங்குறாங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்னால் மொட்டை மாடியிலோ வெளியிலையோ வாக்கிங்லையோ எங்கேயாவது சொல்லுங்கள். அட்லீஸ்ட் மனசுலையாவது கண்ணை மூடி சொல்லுங்கள். இதை சொல்லும்போது கடமைக்கு சொல்லாதீங்க. சில பேர் ஏதாவது எழுதும்போது அப்படியே வரிசையாக எழுதுவாங்க. அதேமாதிரி என்னோடய டெலகிராம் ட்ரைனிங்லையும் பார்க்குறேன், அவசர அவசரமாக எழுதாதுங்க. கையெழுத்தெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது எனக்கு. சரியா, நீ 3 கோட்ஸ் மாதிரி இருக்குது, சைனீஸ் மாதிரி இருக்குது. பொறுமையாக எழுதுங்க, கேப் விட்டு எழுதுங்க. ஒரு நோட்டு தீந்தா பரவாயில்ல, ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஃபுல்லாக நெருக்கி நெருக்கி நுணுக்கி நுணுக்கி எழுதுறீங்க. லென்ஸ் வச்சு பார்க்கணும் போல, நீங்கள் எழுதுவதை நீங்கள் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பார்க்கணும். நைட்டு தூங்கும்போது அதை எடுத்து படிக்கணும், உங்கள் எழுத்து உங்களுக்கு புரியணும். அதனால் நல்ல நோட்டாக வாங்குங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சக்ஸஸ் டைரின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன், அந்த சக்ஸஸ் டைரியை யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்க்ளூசிவாகவே கோல்டன் அவர் டைரி போட்டிருக்கோம், இதுக்குனே கோல்டன் அவர் டைரி போட்டிருக்கோம். கோல்டன் அவர் டைரி வேணும்னா 24, நீங்கள் 365 நாள் யூஸ் பண்ண முடியும் அந்த டைரியை. அது கீழே இந்த லிங்கில் இருக்குது, அதுக்கு கால் பண்ணி பேசுங்க, அந்த டைரியை வாங்கி அதை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு பர்சனல் ப்ரைவேட் டைரி வச்சுங்க, அதில் எழுதுங்க. இடம் விட்டு கேப் விட்டு இப்போ 3 சுயகட்டளை சொல்கிறேன்னா ஒவ்வொரு சுயகட்டளையும் ஒவ்வொரு கலரில் எழுத ட்ரை பண்ணுங்கள். வரிசையாக ஹோம்ஒர்க் மாதிரி எழுதுங்க, எழுதாதீங்க. முதல்ல ஒவ்வொரு வார்த்தையும் நீ எழுதும்போது உணர்ந்து எழுதுங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் மகிழ்ச்சியில் அதிக கவனம் செலுத்துங்கன்னு சொல்கிறேன், மகிழ்ச்சியை எல்லாம் அதை எழுத முடியுமா? மகிழ்ச்சின்னு எழுதும்போது மகிழ்ச்சியை உணரணும், உணர்ந்து எழுதணும். அப்போ தான் அது வார்த்தைகள். நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க, எண்ணங்கள் சொல்லாம மாறுது, சொல் செயலாக மாறுது, செயல் விளைவுகளை தருது. சரியா, அப்போ அந்த எழுத்தை எழுதும்போது என்ஜாய் பண்ணி எழுதுங்க. மகிழ்ச்சி இல்லையா, கடனில் இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை எழுதும்போது மகிழ்ச்சியோடு எழுதுங்க. அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வார்த்தை என்பது நீ எழுத 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 இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்கும், ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் லைஃப்பில் கொடுக்கும். சரியா, எதுவுமே ஒரு இதாக ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்காதிங்க, ஹாப்பியாக இருங்க. ஏன்னா காலைல நம்ம உயிரோடு இருக்கோம், காலைல எந்திரிச்சு இதை செய்கிறோம் எழுதுகிறோம், ஒரு ஹாப்பியாக எழுது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆற வரும், உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஒரு குடும்பம் அந்த ஏரியாவில் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் பல பேர்கிட்ட பழக 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த மகிழ்ச்சி வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், அது எல்லாத்துக்கும் நல்லது. அப்படி யாராவது உங்களை நெகட்டிவ் பண்ண வந்தால் கூட அந்த நெகட்டிவ் ஆற உங்களோட மகிழ்ச்சி மாற்றும். அதற்கு தான் இந்த சுபிட்ச நேரத்தில் நான் செய்ய சொல்கிறேன். இதை பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். திரும்ப சொல்கிறேன் நண்பர்களே, அதிகாலை அதிகாலையில் சொர்க்கம் இருக்குது, பண சொர்க்கம் இருக்குது, மகிழ்ச்சியின் சொர்க்கம் இருக்குது. யார் ஒருத்தங்க அதிகாலை எழுந்து இந்த 90 நாள் செய்கிறாங்களோ, அவங்க குடும்பத்தோடு எழுந்து செய்கிறாங்களோ, கண்டிப்பாக மகிழ்ச்சி தாண்டவமாடும். அடுத்த வருஷம் இதே நாளில் நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிலைமைக்கு வரும். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.